தமிழ்நாட்டில் எந்த தலைவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த தலைவரை நம்பலாம் தமிழ்நாட்டு தலைவரில் அப்படின்னு எந்த தலைவரை சொல்லுவீங்க? கிளாஸுக்கு போகிறேன். ஆனால் ஒரே நிமிஷம்னா, இந்த சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, வைகோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? வைகோவா தெரியாது, வைகோ புயல தெரியும், வைகோ தெரியாது. வைகோ இது பாருங்க, இவர் தான் வைகோ. ஆ, இவரா? பார்த்துருக்கீங்களா இவரை? ஓ, பார்த்துக்கேன். சீமான கழுவி கழுவி ஊற்றுவார். இவரத்தான் பிரியோசனம் மற்ற உண்ணாவிரதம். கருணாநிதி, கருணாநிதி பிரியோசனம் இது இருந்தார். பிரியோசனம் மற்ற உண்ணாவிரதம். எனக்கு இப்ப ஜெயஜலிதாவை பிடிக்கும். என் பேரு அஜித் குமார். அப்பா தலைவரசனுடைய தலைவர் அப்படி விட்டுட்டு போற ஆள் இல்ல. எங்களோட பிரதமர் நரேந்திர மோடி, அது அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவர் பேசுற வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு அனுப்ப பேசுற உண்மையா பொய்யோ, ஆனா அவர் எங்களுக்கு அனுப்பி பேசுறாருல, அதுவே எங்களுக்கு சீமான் பேசுறது ஓகே. உங்களுக்கு சீமான் தெரியுமா? அவரோட கதை ரொம்ப பிடிக்கும். வைகோ பத்தி ஏதாவது சொல்றீங்களா? வைகோ நல்லா சண்டை நடந்தெல்லாம் செத்து கொண்டிருக்கேக்க, அவர் பதவி காண்டி அங்க போய் என்ன லைன்ல நின்றாங்க. அப்ப அதால உங்களுக்கு சீமான் தெரியுமா? தெரியுமே, தெரியுமா. அவரோட பேச்செல்லாம் பார்ப்போம். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி என்ன, நல்லா கதைப்பார், நல்லா பேசுவார். அவரோட கதை ரொம்ப பிடிக்கும். அவர் கதை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ, அதுக்கு மேல என்னன்னு தெரியல. அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயம் உண்மையா இருக்கும். அந்த என்ன சொல்ற, இயற்கை காடுகள் வெட்டக்கூடாதுகள் இதெல்லாம் உண்மைதானே. அரசியல் அவ்வளவுக்கு அறிவு இல்லை, அதனால சில இதுகள் உண்மையா இருக்கும். இந்த காடுகள் அழிக்கக்கூடாது, மண்ணுகள் சுண்டக்கூடாது, லஞ்சம் கொடுத்து தான் நோட்டு போடக்கூடாது, அதெல்லாம் உண்மைதான். ஓகே, அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க? அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஓகே, இப்போ தலைவரை வந்து பார்த்தேன்னு சொல்றது இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா உங்களால? நான் அப்ப எனக்கு சின்ன வயசு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதான் 20 வயசு. சுத்த நடக்க எனக்கு இன்னொரு 8 வயசு, 4 வயசு அப்படிதான் இருக்கும். ஸோ சரி, அப்போ வேற யார் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடிக்கும்? தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் எம்ஜிஆர் தான் பிடிக்கும். எம்ஜிஆர் தான் பிடிக்கும். ஆமாம், இப்போ யாரையும் பிடிக்கலையா? இப்போ இல்லையே. அண்ணாமலை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாக்குறீங்களா, நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா? நியூஸ் எல்லாம் அண்ணாமலைன்னு வந்திருக்காரு இல்லையா, பிஜேபியில பாஜக. பாஜக அப்படிலாம் இருக்கு. அண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கேன், போட்டோ பார்த்துக்கலாம், எப்படி விடாக்கணும்னு தெரியாது. வீடியோ எல்லாம் பாப்பீங்களா, அவரோட பேச்செல்லாம் பாப்பீங்களா? அவரோட பேச்செல்லாம் பார்ப்போம். ஓகே, அவர் ஸ்டாலின் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தி நினைக்கிற குடும்ப ஆட்சி தானே, தலைமுறை தலைமுறையா விளையாண்டு கொண்டு வரீங்க. இந்தியாவோட பிரதமர், எங்களோட பிரதமர் மோடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். தெரியுமா, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவற்றைய வீடியோ பார்த்துக்கோங்க. அவர் முதல் டீ கடை ஆரம்பிச்சு கொஞ்சம் படிப்படியாக தான் வளர்ந்து வரேன், அப்படி பண்ண வீடியோக்கள் பார்த்துக்கிறோம். அவ்வளோதான், இந்தியா பத்தி அவ்வளவு பெருசா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோக்கள் போன்றக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவர் எங்க பிரதமர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான், விடாமுயற்சியில் முன்னுக்கு வந்தவர். சாதாரண ஒரு மனுஷனும் பிரதமர் ஆகலாம்னு அவரை பார்த்து அவர் மோட்டிவேட் ஆகலாம். உங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினைக்கிறீங்களா? அவர் இலங்கை தமிழ், ஈழத் தமிழர்களுக்கு அவர் நல்லது பண்ணுறதா நினைக்கிறீங்களா? வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்காங்க. போட்டுக்காங்களா? ஆமாம், வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களே இலங்கை தமிழர்களுக்கு. எனக்கு தெரியாது. தெரியல. வேற என்ன சார் அவரை பற்றி சொல்கிறீங்க? அவரை பற்றி வேறு என்ன சொல்கிறது? எங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு அவர் நல்லா பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு நல்லதாக பண்ணுறதா தெரியலை. என்ன சொல்கிறது, இனவாதம் மாதிரி அங்கே மொழிவாதம் நடந்துட்டு. ஓ, இந்தியாவில்? இந்தியாவில். தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில், தமிழ் தமிழ் மொத்த இந்தியாவும். ஓஹோ, இது எதை சொல்கிறீங்க? அந்த இப்போ கொஞ்சம் நாள் பிரச்சனை நடந்தது, தேசிய மொழியாக அவங்கள என்ன ஒரு மொழியாக போயிருந்தது, இந்தியா இந்தியா தேசிய மொழி ஆக்கணுன்றது பிரச்சனை நடந்தது. அதிசயமான சொன்ன மொழி என்பது ஒரு இது, மொழி அறிவு இல்லை. மொழி என்ன சொல்றது, சொன்னார் நல்ல ஒரு கதை. என்ன சொன்னார், என் வழியை உணர்ந்தவன் என் தலைவனாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவாரோ நல்ல கதைக்கு. இலங்கை பிடிக்குமா, இந்தியா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இலங்கை தான். இலங்கை தான் பிடிக்கும். இலங்கை தான். தாய்மண், தாய்மண். என்ன இல்லை திருநாட்டில், ஏன் செல்லவனும் வெளிநாட்டில். ரொம்ப நடிகர்கள் பத்தி, சினிமாலாம் பாப்பீங்களா? என்னென்ன நடிகர்கள் பிடிக்கும்? என் பேரு அஜித் குமார். அப்பா தலரசனுடைய. அப்படியா? எனக்கு அப்பா தலரசிகர். ஓ, அதனால அஜித் குமார் என்று வச்சவர். அதனாலதான் அஜித் வச்சேன். நானும் பார்த்து தலையின் அந்த என்ன சொல்ற, படத்தை தாண்டி அவற்றை பின் இருக்கிற கொள்கை பிடிக்கும். படம் மட்டும் பார்க்க கூடாது, தன் ரசிகர்கள் தனக்காண்டி இருக்கக்கூடாது, தன் வாழ்க்கையை பார்க்கணும் என்று இருக்க அந்த கொள்கை பிடிக்கும். தான் உண்டு தண்ட பாடு டிராவல்ஸ் அப்படி இருக்கிற நல்ல மனிதனையும் பிடிக்கும், அதனால அவரை பிடிக்கும். ரொம்ப அதை தாண்டி வேற
வேற நடிகர்கள் வேற நடிகர்களா சூர்யா அவற்றை இதெல்லாம் பிடிக்கும். தளபதியையும் பிடிக்கும். நகைச்சுவையில் காமெடியில் யார் பிடிக்கும் உங்களுக்கு? செந்தில் கவுண்டமணி ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜோகி பாபு வேற பிடிக்கும். என்ன படிச்சீங்க? இப்போ கடை வச்சிருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க இல்லையா? நான் வேலைக்கு நிக்கிறேன். வேலை செய்றீங்க? ஓ, ஓனர் போயிட்ட. ஓஹோ, ஓகே ஓகே, சந்தோஷம். வருமானம் பரவாயில்ல இல்லையா? வேலையில வருமானம் எல்லாம் பரவாயில்ல இல்லையா? வருமானம் இளைஞர்களுக்கு. வைகோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வைகோவா தெரியாது. வைகோ புயல தெரியும், வைகோ தெரியாது. வைகோ தெரியாதா? அவரும் நிறைய இலங்கை தமிழர்கள் நிறைய குரல் கொடுத்துருக்காரு, ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. ஆளை போட்ட தெரியும், பேர் தெரிஞ்சு காசுல நேரம். வைகோவை பற்றி உங்களுக்கு தெரியாது, பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்லை. இது பாருங்க, இவர் தான் வைகோ. ஆ, இவரா? பார்த்துருக்கீங்களா இவரை? அவ பார்த்துக்கேன். சீமான கழுவி கழுவி ஊற்றுவார் இவரத்தை. அதான் இவரை பற்றி இவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பேச்சு கேட்கும். மாறி மாறி முரணும் கருத்து பேச்சில் சண்டை பிடிப்பினும். ஜோக்கா இருக்கும் பார்க்க, நல்லா இருக்கும். ஜோக்கா இருக்குங்களா? இவர் பிடிக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்ன பிடிக்கும் பிடிக்காதுக்கு விட்டு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை தானே, சும்மா இதை பார்ப்போம். ஆனால் இவர் தான் வைகோன்றது தெரியாது உங்களுக்கு, ஆனால் இவர் பேச்சு முகத்தை பார்த்துருக்கீங்க. முகத்தை பார்த்து அப்படி வீடியோவை பார்த்துக்கன்னா வைகோன் பேர் இப்போ தான். ஓகே ஓகே, நன்றி. நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா? அதனுடைய ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லை, எழுதான் பார்க்கணும். இதுவரையும் பார்த்ததில்லை இல்லையே. ஓகே ஓகே, கிளாஸுக்கு போகிறேன். ஆனால் ஒரே நிமிஷம்ண்ணா, இந்த சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய சீமான் கொஞ்சம் கூட தான் பேசுகிறார், கூட தான் போய் கதைக்கிறார். அப்போ இந்த இயக்கங்கள் இருக்க சீமான் இருக்கல்லோ, சீமான் வைக்கோ வைக்கிட்டு திருமாவளவன் அப்படியே கொஞ்சம் இதுகள் செய்தவையா? அவர் செய்த வேலை நாங்களும் இந்தியாவிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களேன்ட்டு, ஆனால் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. சரியோ, கருணாநிதி ஆட்சியில் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை, தமிழருக்காக ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அவையில் அங்கேருந்து சத்தம் குரல் கொடுத்து கொண்டு நின்ற தவிர இங்கே ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை? இல்லை இல்லை, பிரயோஜனம் இல்லை. சில சில சனத்தை அங்கே முகாமுக்கு போ கூப்பிட்டு அந்த அகதியாக போதும் இல்லை, அவைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும். ஆனால் இந்த இறுதி யுத்தத்துக்கு இங்கே ஒன்றும் கொடுக்கல. இறுதி யுத்தத்துக்கு இந்தியா ஒரு நாடும் கொடுக்கல. ஒரு நாடும் இந்த மக்களை தமிழ் மக்களை காப்பாற்றணுமெண்டு எந்த ஒரு நாடும் இதை நினைக்கல. இந்தியா உதவி அரசாங்கத்துக்கு உதவி செய்தபொழுது தமிழருக்கு உதவி செய்யும். உண்மை உண்மை உண்மை. சரி, இப்போ சீமான் எவ்வளோ பேரும் கதைக்கலாம், கதைச்சு ஒன்றைக்கலாம், அவரை கண்ட இவரை கண்டன் அங்கே கண்டன் கண்டனெல்லாம் சொல்லலாம். ஆனால் அங்கே அந்த பொருத்த சரணத்துக்கு சரணம் குடும்பத்தோட மடியாய்க்குள்ள ஒரு தரும் செய்யல, எந்த ஒரு நாடும் உதவி செய்யல. சீமான் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பேசுகிறேன், நல்லது பண்ணுற மாதிரி தான் கதைக்கிறார். ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய இல்லையா? ஒன்றும் என்ன செய்யற? என்ன உழைக்கிறார என்னவோ தெரியல, ஆனால் நல்லது ஒன்றும் செய்யல. நல்லது செய்திருந்தால் எங்களை காப்பாற்றிருந்தோம், அவர் அதை செய்யலை. அவர் ஒவ்வொரு கட்சியை மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த கட்சி அவர் அவைகளுக்கு இது செய்தது, கருணாநிதி இப்படி செய்தது என்று அதை சொல்கிறார். கருணாநிதி அதை மக்களை காப்பாற்றலை அப்படி என்று சொல்லுது. ஆனால் அவர் அந்தளவு தான், அவரால் அவர் கவர்மெண்ட் இல்லை தானே? அப்போ அவர் கவர்மெண்ட் இல்லை தானே? அப்போ இல்லாதபடியாக அவரை நாங்கள் குற்றம் சொல்லலாம். என்ன இப்போ கவர்மெண்ட் வந்து திமுக ஆட்சி சாலியாக்கட, கருணாநிதி சாலினாக்கட, அட்டியா பாதில் நாங்கள் இதில் அவர் செய்யலாது செய்யக்கூடியதுக்கு இல்லை. அவர் குரல் கொடுத்தவர், குரல் கொடுத்ததே குரல் கொடுத்தவர் தான் இருக்கிறார். ஆனால் பிரியோசனம் மட்டும் இல்லை. சரி, நன்றிண்ணா. மற்ற வைகோ பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? வைகோ நல்லா செய்தவர், இப்போ திமுகவில் இருக்கிறார். ஆமாம், வைகோ வடிவாக செய்தவர், நல்லா சத்தம் போட்டார். அங்கே போய் வேற நாடுகளுக்கு போனவர் போய் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு எல்லாம் சொன்னார். கடைசியாக இப்போ அந்த கட்சியில் இருக்கிறேன், ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறேன். ஆறு யார் ஆறே இது செய்கிறது. ஆனால் எம்ஜிஆர் வந்து உண்மையாக கொள்கை மாறாதவர், உண்மையாக எம்ஜிஆர் ஆட்சி இருந்திருந்தால் தமிழ் மக்கள்
காப்பாற்றப்பட்டிருக்கோம். உண்மை 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 சரியா உண்மை. எம்ஜிஆரை நாங்கள் மறக்க மாட்டோம். எம்ஜிஆர் இப்போ பழையாறு அண்ணா அது அவையல் அவங்க காமராஜர் அவையிட ஆட்சியில் இப்படி ஒரு இது நடந்திருந்தால் அவையல் இதான் இருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்திருந்தால் காப்பாற்றியிருப்பார். யுத்தங்கள் வேணால் மக்களை காப்பாற்றி மக்களை எடுத்து போய் உள்ளுக்க விட்டுருக்கலாம். சண்டை செய்ய வேணாம், மக்களை பாதுகாத்து உயிரோடு மக்களை அங்கெல்லாம் வச்சிருந்து ஒரு கேம்பில் வச்சிருந்து அவைகளை சண்டை செய்கிறார்கள் செய்யட்டும், பொதுமக்களை காப்பாற்றி பண்ணியிருக்கலாம். இது பொதுமக்கள் ஒன்றே காப்பாற்றியல்லையே, அவைகளை ஆட்சியில் காப்பாற்றியல்லையே. உண்ணாவிரதம் இருந்தார் பிரியோசனமற்ற உண்ணாவிரதம், கருணாநிதி கருணாநிதி பிரியோசனம் இது இருந்தார் பிரியோசனமற்ற உண்ணாவிரதம் நாடகம். காலமாக போய் படுத்திருக்கிறார், படுத்துட்டு மத்தியானம் என்னென்னு சொன்னால் உண்ணாவிரதம் முடிஞ்சு. மத்தியானம் உண்ணாவிரதம் முடிஞ்சது சரியா? அப்போ நாங்கள் விளக்கியதில் ஒரு பிரயோசனம் கிடைக்கும் என்று பார்த்தோம், அதில் எங்கள் ஒன்றும் கிடைக்காது. நாங்கள் ஏமாற்றப்பட்டது தான், ஏமாற்றப்பட்டது எங்களோட எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்து சின்ன பின்னாமாக்கியாச்சு. இந்த வகை கூடுதலாக தான் இந்த முள்ளிவாய்க்கால் பண்ணிக்குள்ளே இதுதான், இதுக்குள்ளே இருந்த மக்களை சின்ன பின்னமாக்கியாச்சு. சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் அண்ணையை பற்றி சொல்ல போனால் எங்களை சீமான் வந்தார் எல்லாம் வந்து கொண்டாருன்னு சொன்னால் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் பேசுகிறத உண்மைன்னு நினைக்கிறீங்க? அவர் அவர் பிடிக்குதா உங்களுக்கு? ஓ ஓகே. வைகோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவளை பற்றி தெரியாது. திமுக பற்றி சொல்ல போனால் திமுக வந்து இருக்கிறாலே இந்த எங்களுக்கு எங்களை இந்த இப்போ வடகிழக்கு மக்களை பொறுத்து எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கப்படுது கிடைக்காது. அவையில் இருக்கிறதால சீமான வந்தாண்டா கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. ஓகே. எங்களோட பிரதமர் நரேந்திர மோடி, அது அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவரை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்பால என்ன சொல்லி சொன்னால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத மாதிரி இருக்கும். அவியல் அவியல் நினைச்சிருந்தா எங்களுக்கு போய் ஒரு நிலவரம் வந்திருக்க மாட்டோம், வந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. அவர் அப்போ ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் வேறு கவர்மெண்ட் இருந்தது. இங்கே போனோம் இந்தியா வந்து அந்த நேரம் வந்து எங்களுக்கு ஒழுங்கான ஒத்துழைப்பு தந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க. ராஜு எங்களுக்கு அயல் நாடே ஒத்துழைப்பு. ஓகே. அவள் பெருசாக கதைக்கக்கூடாது, கதைக்கலாம் நன்றி நன்றி. எங்கே போனார் உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்லாம் பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க பேச்செல்லாம் பார்ப்பீங்களா யூடியூப்பில்? இந்த சீமான் பேசுகிறதெல்லாம் உண்மையாக பொய்யா உங்களுக்கு கருத்து என்ன? அவர் என்ன நினைக்கிறீங்க? அவர் பொய் சொல்ல நிறைய கதை சொல்கிறார். நல்லா தான் இருக்கும். மறுபடியும் சொல்லுங்கள். பக்கத்தில் சீமான பேஜ் இப்போ யூடியூப்பில் எடுத்தாலும் சீமான வேறு சரியா? ஆனால் இப்போ எல்லா அரசியலும் பார்க்குறது கூடலாம். இங்கே சோசியல் மீடியா இங்கே குறைவு, நாங்கள் தமிழ்நாடு சோசியல் மீடியா தான் கூட பார்க்குறது இல்லை. அவரு அவர் என்ன நினைக்கிறாங்க அவரை பற்றி? அவர் பேசுறது உண்மையா பொய்யா? அடுத்து அடுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இவர் நீங்கள் சொல்லிவிடுங்க முதல்ல. அது உண்மை நினைக்கிறீங்களா? அவருக்கு நிறைய பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் இப்போ தெரியும் அவர் இங்கே வந்து போன அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சில அவ்வளோ உண்மையாக இருக்குன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா தெரியாது. சரி, அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட பேச்சை பற்றி? அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா உங்கள் கருத்து என்ன? அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்டா எங்களை பற்றி தான் கூட கேட்குறேன். எல்லாம் பார்க்குறேன் யூடியூப்லலாம் ஃபுல்லாக அவர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்க்குற வீடியோன்னு அவர் போடுறதெல்லாம் இப்போ எங்களுக்கு இந்த சாதகமாக பேச போடுறவர் அதெல்லாம் ஓகே இருந்தால் இல்லை. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே. கருணாநிதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருணாநிதி அதை பற்றி எங்களுக்கு அவரோட தெரியாது. அப்போ நாங்கள் இல்லை என்ன மனது ஓப்பனாக பேசுங்க. இது ஓப்பனாக சொல்லுங்கள் என்னென்ன மனசு எனக்கு தெரிஞ்ச வரையும் கேள்விப்பட்டிருக்கேன். அவரெல்லாம் முன்னுக்கு இருந்தாக்க வேணா அப்போ எங்களுக்கு எதிராக தான் செயற்பட்டேன். ஏன்டா எங்களுக்கு இங்கே சண்டை நடந்தெல்லாம் செத்து கொண்டிருக்கேக்க அவையில் பதவிக்காண்டி அங்கே போய் என்ன லைனில் நின்றாங்க. அப்போ அதால் அவளை பற்றி நாங்கள் கூட பார்க்குறேன் இல்லை இப்படி ஏன்னா பிடிக்காது எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் கருணாநிதி பற்றி உங்கள் கருத்து என்ன? கருணாநிதி பற்றி அவன் சொன்ன மாதிரி ஏற்கனவே எங்கள் யுத்தம் நடந்த நேரம் அவையில் தான் ஆட்சியில் இருந்ததாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன வருத்தம்னா திருப்பவும் திமுகவை கொண்டு வந்த ஆட்சியில் அமைச்சினதான் சரியான குறை பிழைன்னு சொல்கிறீங்க? பிழை பிழை ஓ அது அவையங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க அப்போ இந்த யுத்தம் எல்லாம் நடக்க திருப்ப திமுக கொண்டு வந்தால் சரியான குறை. இப்போ தொடர்ந்து ரெண்டு கட்சின்னா மாறி மாறி நிற்குது. அதுக்கு இப்போ இவர் சீமான கோர்க்கா கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்தா ஏதாவது மாற்றம் நடக்கலாம். என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது மாற்றம் நடக்கலாம்.
உங்க கருத்து என்ன சீமான் பத்தி? சீமான பேச்சு கூடுதலாக ஈழத்தை வச்சு அரசியல் செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவ்வளவும் உண்மையான கருத்தாக இருந்தா இருக்கு. சில அரசியல்வாதின்றது வாய் வார்த்தையும் பேச்சுவார்த்தையும் ஒரு கதைப்பினமான செயற்பாடு உண்டாக தானே இருக்கும். ஆனால் அவர் ஆரம்பிச்சிலேருந்து கூடுதலாக ஈழத்தமிழரை பற்றி கதைச்சு கொண்டிருக்கார். ஆனால் அதை பற்றி கதைச்சு உண்மையாக இருந்தால் ஓகே, ஏண்டா அவரும் ஒரே போராடி கொண்டா இருக்கு இதெல்லாம் பற்றி தான். ஆனால் அந்த ஆட்சி அவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஏண்டா இலங்கையாக்கள் கூடுதல் பேர் அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியாக்கள் அவளை சப்போர்ட் இல்லை, ஈழத் தமிழர்கள் உதவுற மாதிரி யூடியூப் பாடியிலையும் ஃபேஸ்புக் பாடியிலையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் கதைக்கிறப்போர் என்ன சொல்கிறது பூஸ்பம் வர மாதிரி இதுகள் இருக்கும். ஆனால் வாய் வார்த்தை எல்லாமே உண்மையாக இருக்குன்னு சொல்ல இல்லை. ஆனே ஏன்னா நாங்களும் இங்கே இருக்கிறோம், இந்தியாக்கள் இந்தியா மக்களாகளுக்கு தான் தெரியும் இதை பற்றி உண்மையை போய் அதை பற்றி தெரியும். உங்கள் பேர் என்னண்ணா? உலசிங்கன். நீங்கள் போகிறாளியா, முன்னாள் போகிறாளியா? புளிய முன்னாள் புளியாக உங்களை கேட்குறேன். இந்த வைகோ சீமான் இவங்கெல்லாம் இவங்க பேசுகிறதெல்லாம் என்ன எப்படி நினைக்கிறீங்க? இது நாங்கள் சாத்தியமாக சொல்லக்கூடிய மாதிரி தான். அரசியல்வாதிகள் என்னது காண்டி காய்க்கிறாங்கன்னு, அரசியல்வாதிகள் என்னது காண்டி காய்க்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லிடாது. இல்லை உங்களை நம்ப முடியுது அவரை? உங்களால் அவர்கிட்ட கதை வந்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பத்து தான் நம்பக்கூடியமாக இருக்குது. கருணாநிதி ஜெயலலிதா பற்றிலாம் நினைக்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியாது. ஓகே, நரேந்திர மோடி பற்றி எங்களோட பிரதமர் அவர் உங்களுக்கு ஏதாவது உதவுறாரு நினைக்கிறீங்களா? அங்கத்தை எங்களை தெரியும், அவர்கள் கை கொடுத்துருந்தா எங்கள் நாடு இவ்வளோத்துக்கு எங்கள் மக்கள் 1.5 லட்சம் மக்கள் செத்துருக்கா. இந்தியா கை கொடுத்துருந்தா எங்களோட மக்கள் செத்துருக்கா 1.5 லட்சம் மக்கள். தமிழ்நாட்டில் எந்த தலைவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காருன்னு நினைக்கிறேன்? இந்த தலைவரை நம்பலாம் தமிழ்நாட்டு தலைவரில் அப்படின்னு எந்த தலைவரை சொல்லுவீங்க? நினைக்கிறோம் ஏன்னா தலைவர் அப்படி விட்டுட்டு போகிறாள் இல்லை. அவர் அப்பையிலேருந்து அப்படி தான் இருந்தவர். அவர் தான் போகிறலாம், அவர் தான் ஒன்றுக்கு நின்று சண்டை பிடிப்பார். அப்போ அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சாத்தியம் சாத்தியம் இல்லை. உயிரோடு இருந்து அப்படி மறைஞ்சிருக்கிற வாய்ப்பு மறைஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. மறைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இத்தனை வருஷமாக இருந்திருந்தால் போய் வந்திருப்பார், வெளியே வந்திருப்பார். இப்போ இருக்க மாட்டார், என்ன எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க மாட்டார். அவங்க துவாரகா பேசுகிறாங்கன்றதும் அதெல்லாம் போய் பார்க்கே தெரியுது. அதெல்லாம் எடிட் பண்ணி ஃபேக்காக வீடியோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் அங்கே தெரியும். அதெல்லாம் போய் சும்மா அந்த அரசியலுக்காண்டி அங்கே செஞ்சோன்ட்ருக்காங்க. அது எங்களை வச்சு செஞ்சோன்ட்ருக்காங்க, அதான் எங்களுக்கு அவளை உங்களை வச்சு பிழைக்கிறாங்க இல்லையா அரசியல்வாதிகள், அப்படிதான் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பா? வேறு யார் எந்த தலைவர் நம்பிக்கையாக இருக்காரு தமிழ் தமிழ்நாட்டு இந்தியா? சீமான் பேசுகிற வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு அனுப்பி அவர் பேசுகிற உண்மையாக பொய்யோ, ஆனால் அவர் எங்களுக்காண்டி பேசுகிறாருல்ல, அதே எங்களுக்கு சீமான் பேசுகிறது ஓகே. அவர் மட்டும்தான் அங்கே அங்கே பேசுகிற வேறு எதுவும் எங்களுக்காண்டி பேசுகிற இல்லை. அவர் மட்டும்தான் உண்மையாக போய்யோ, அது எங்களுக்காண்டி பேசுகிறாருல, அதுவே ஒரு சிறந்த விஷயம் தாங்க, நல்ல விஷயம். எங்கள் பார்த்தா சீமானுக்கு ஒரு ஒரு இந்த இப்போ வார தேர்தலில் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தமிழ்நாட்டாக. அவர் சில நேரம் எவ்வளோ மாற்றவங்க செய்யலாம், எங்களுக்கு எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அவர் எவ்வளோ காலமும் மாறி மாறி ரெண்டு கட்சிக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கணும், இந்த ஒரு சீமானை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் ஏற்ப பிடிக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவர் பிடிக்கும்? இந்திய அரசியல் அரசியல் தெரியாது, அரசியல்வாதி சீமான் தெரியுமா உங்களுக்கு? வீடியோவில் பார்த்துருக்கோம், தெரியும். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவரோட பேச்சு அவரோட செயல்பாடுகள்? செயல்பாடுகள் தமிழ்நாடு தாண்டி கதைக்கிறாங்க, நம்புகிறோம். அதை நம்புறீங்க? நம்புகிறோம். தமிழர்களே இப்போ கதைக்கிறாரு நம்புகிறோம், அவ்வளோதான். அவர் போய் சொல்கிறாரு எங்களுக்கு தெரியல. வேற என்ன பிடிச்சிருக்கு அவர்கிட்ட? பிடிச்சிருக்கு அவரை பிடிச்சிருக்க பர்சனலாக அவரை பிடிச்சிருக்கு. அவருடைய கதை பேச்சு அவர் எங்களுக்காக கதைக்கிறது, தமிழ் மக்களுக்காக கதைக்கிறது, எங்களை உரிமை வேணும் கேட்கறது எல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் உண்மை நம்புறீங்க? நம்புறோம் நாங்கள். வைகோ தெரியுமா? தெரியும். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரும் எங்களுக்கு சாதகமாக கதைக்கிறார், நம்புகிறோம். நம்புகிறோம், நம்புகிறோம். அவர் கருணாநிதி நம்பிக்கை இல்லை, துரோகி தான். நம்ப துரோகி தான். ஓகே, ஜெயலலிதா நம்பல? நம்பல. உங்களுக்கு யாரை நம்புறீங்க இந்தியாவில், எந்த அரசியல்வாதியும் நம்புறீங்க நீங்கள்? நரேந்திர மோடி நம்புறீங்களா? சீமான். நரேந்திர மோடி இல்லை, மோடி நம்பல, மோடி நம்பல. சீமானை மட்டும் நம்புறோம், தமிழ் மக்களுக்காண்டி பேசிவார் அப்படின்னு, எங்களுக்காக உரிமை கொண்டாடுவார் அப்படின்னு. ஓகே ஓகே.
அண்ணா, சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன? சீமான் வந்து எல்லாருக்குள்ளேயுமே சுயநலம் இருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி இப்ப மக்களோட கைக்குள்ள மக்கள் கேட்பாங்க, அவங்க வந்து அதே இதுல இருக்க மாட்டாங்க. மக்களோட கேட்க மக்களோட கேட்பாங்க, ஏன்னா மக்கள் ஆதரவுக்காக. ஆனா அதே கொள்கையில இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த மக்கள் ஆதரவு தர்றக்கா மக்கள் என்ன விரும்பினோம்னு சொல்லி மக்கள் பக்கம் கதைக்கிறது, இதான் விஷயம். மற்றபடி நாங்க நினைக்க கூடாது. அதில் விசுவாசம் எங்கட பக்கம் கைக்கினோம்ட்டு எல்லாரும் கை தட்டி கூவன்றது, அதான் மக்கள் என்னத்தை விரும்பினோம்ன்ற பார்த்தா அந்த இடத்த வேலை கழிச்சுட்டு அவையில் போக முடியாது. லைவ் வேற, மேடையில் பேச்சு வேறு, அப்படிதான் இல்லை. சீமான் கிட்ட உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? உண்மை உண்மை வந்து நூற்றுக்கு ஒரு அஞ்சு வீதம் இருக்கும். அஞ்சு வீதம் தான் உண்மை, அஞ்சு வீதம் உண்மை இருக்கும். ஆனால் மக்கள் குடுகிற மக்கள் வந்து மேடையில் பேசுறதுக்குள்ள நம்பிடுவாங்க, அது அவருக்கு தெரியும். அது அவங்களோட தொழில், அவங்களோட உள்ள அவங்களும் அவங்க வளர்ந்து கொண்டு வராங்க. கீழே இந்த கை தட்டுறாங்க, கை தட்டி கொண்டு போக முடியாது. அவங்க மேலே மேலே போக முடியாது. உழைப்பு எல்லாத்தாலுமே வளர்ந்து கொண்டு போவாங்க மக்கள்லாம். பா சரிண்ணா, வைகோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் எல்லாரும். ஒரு ஆளுக்கு ஒருவருக்கு இதே விஷயம் குறைய இருக்கும், ஒரு ஆளுக்கு கூட இருக்கும், பெருசாக வித்தியாசம் மட்டும் இல்லை. ஓ, கருணாநிதி எல்லாமே அரசியல்வாதிகள நோக்கமே தான். மக்களை கீழே விலகி விலகி தாங்கள் நல்ல காட்டிக்கொண்டு தாங்கள் மேலே வர்றதான் அரசியல்வாதியே. இல்லை, அந்த இறுதிக்கட்ட போரில் அவர் தான் முக்கியமான இது. அவர் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் இல்லையா? தடுத்துருக்கலாம். ஆனால் எங்கட மக்களோட கைக்குள்ளே சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆக்குரல் கொடுக்குறாண்டு. ஆனால் அப்படி அவங்க செய்கிறாங்களோன்னு தெரியாது. நினச்சா தடுத்துருக்கலாம். இங்கே நிறைய யுத்தத்தை செலவில் அவங்க தெரியாமல் இருந்திருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மக்களோட கைக்குள்ளே மக்களை கேட்பாங்க, பாவம் நிவாரணத்தை கொடுப்பாங்க, அதை பொதிய கொடுக்குறது. ரெண்டாம் மக்கள் அதை வேண்டி சாப்பிடணும், ஏதோ மக்கள் நிற்பாங்க, ஏதோ நல்ல விஷயம் உண்டு. ஏதோ எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே இதே போக்கு தான், வித்தியாசம் வந்து இல்லை, எல்லாருமே இதான். ரைட், இதே மாதிரி தான். ஓகே, சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன உண்மையாக சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்ன அவர் அவர் பேச்செல்லாம் பார்க்குறீங்களா? பேச்செல்லாம் பார்க்குறோம். அது நாங்கள் அதைத்தான் இப்போ சில பேர் என்னென்று சொல்கிறது. இப்போ சில பேர் அரசியலுக்காக செய்வினோம், சில சில பேரில் கட்சிக்காக செய்வினோம். அப்படி நாங்கள் வந்து எந்த பக்கம் போகணுமன்றது கதைக்கணுமன்றது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை, அவர் அவர்கிட்ட உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன தோணுது உங்களுக்கு? சீமான் என்னென்று அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்னென்னு சொல்கிறேன்னு தெரியும், இருக்கின்றன்னு சொல்ல இல்லாது, இல்லையென்னு சொல்ல இல்லாது. நாங்கள் அவர் தமிழ்நாடு அரசியல்லாம் பார்க்குறீங்களா? தமிழ்நாடு நியூஸ்லாம் பார்க்கலாம், டிவி நியூஸ்லாம் பார்க்குறது தான். தமிழ்நாட்டு நியூஸ்லாம் நாங்கள் பார்க்குறது தான். அப்போ அந்த நியூஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டெலாம் பார்க்கல, அங்கே எல்லாத்துக்குமே நல்ல உதவிகள் கிடைக்குது. எங்களில் குறிப்பிட்ட ஏரியாவுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உதவியே இல்லை, ஒரு உதவியுமே இல்லை. சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமானை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் ஒரு நல்லவர்னு தான் சொல்ல இருக்குது. பேசலாம், நம்ம பார்க்குறதுக்கு உண்மையாக படுது, அவங்களோட மனசு ரீதியாக என்னன்னு சொல்லி நமக்கு சொல்ல இல்லாது. சரி, பேசுறது நமக்கு உண்மையாக படுது.